சென்னை சேலையூரில் பிரிட்ஜ் வெடித்து 3 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் குளிர்சாதன பெட்டியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என தெரிந்து கொள்ளலாம். ஜன்னல் மற்றும் கதவிற்கு அருகே காற்றோட்டமான இடத்தில் பிரிட்ஜை வைக்க வேண்டும். பிரிட்ஜின் பின்புறம் சுவற்றில் ஒட்டும்படி வைக்கக்கூடாது. அவ்வாறு வைத்தால் கம்ப்ரசர் மற்றும் காப்பர் பைப்புகள் சுவருடன் ஒட்டுவதற்கு வாய்ப்புள்ளது. கம்ப்ரசர் மற்றும் காப்பர் பைப்புகளில் கேஸ் இருக்கும் என்பதால் அவை சுவருடன் மோதாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பிரிட்ஜை நகர்த்தும் போது கவனமுடன் நகர்த்த வேண்டும். ஸ்டெபிலைசர் பயன்படுத்துவதன் மூலம் வோல்டேஜ் மாறுபாட்டிலிருந்து பிரிட்ஜை காக்கலாம். மாதம் ஒருமுறை பிரிட்ஜை சுத்தம் செய்வது அவசியம். குளிர்பான பாட்டில்களை 24 மணி நேரத்திற்கு மேல் பிரிட்ஜில் வைக்கக்கூடாது. அவ்வாறு வைத்தால் கூலிங் அதிகமாகி கேஸுடன் கூடிய குளிர்பான பாட்டில் வெடிப்பதற்கு வாய்ப்புள்ளது. வெளியூர் செல்லும் போது பிரிட்ஜில் உள்ள பொருட்களை வெளியே எடுத்துவிட்டு மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும். பிரிட்ஜின் குளிர்நிலை மழை மற்றும் குளிர்காலத்தில் 1-2 பாயிண்ட் வரையும், கோடை காலத்தில் 3-4 பாயிண்ட் வரையும் இருக்க வேண்டும். ஃப்ரீசர் மற்றும் ஸ்டோரேஜ் ஏரியாவில் ஒரே குளிர்நிலை இருக்க வேண்டும். எந்த காலத்தில் என்ன குளிர்நிலை வைக்க வேண்டும் என்பது பிரிட்ஜிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும். உள்புறத்தில் குளிர்ச்சியை தரும் பிரிட்ஜ் அதன் எதிர்வினையாக வெளிப்புறத்தில் வெப்பத்தை கக்கும். எனவே 4 பாயிண்டுகளுக்கு மேல் குளிர்நிலை இருந்தால் பிரிட்ஜ் அதிக வெப்பத்தை வெளியிட வாய்ப்புள்ளது. பிரிட்ஜ் அதிக வெப்பத்தை வெளியிடும் போது அதிலுள்ள கேஸ் தீப்பிடிக்க வாய்ப்பு அதிகம். இப்போ வரது வந்து இந்த கிரீன் கேஸ் வெளியிடுறாங்க. இப்போ லேட்டஸ்டா 600A ஒரு கேஸ், அது வந்து ஃபிளேமபிள், அதாவது ஃபயர் ஆகக்கூடியது. அதுக்கு முன்னாடி வந்து 134A வருது, அந்த கேஸ்லாம் வெடிக்காது உங்களுக்கு, அது ஃபயரபிளே கிடையாது, ஃபிளேமபிள் இல்லை. இதில் வந்து இது ஏன்னாக்கா இந்த ஓசான் மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படுதுன்ட்டு இப்போ புதுசாக இந்த மாதிரி 600A ஒரு கேஸ் வருது. வெளி காத்து இல்லாதவங்க வீட்டில் வைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜு வந்து ஹீட்டாக ஓவரா சூடாக, இப்போ வெயில் காலம்ன்றதுனால வெயிலும் ஒரு பக்கம் சூடு இருக்கும்போது இது ஒரு சூடு இருக்கனால ரொம்ப ஹை டெம்பரேச்சர் ஆகி வெடிக்க வாய்ப்பு இருக்கு. கம்ப்ரஸரில் 100-150 கிராம் 600A வாயு நிரப்பப்பட்டிருக்கும். கம்ப்ரஸரில் இருந்து வாயு கசியும் போது நெடி ஏதும் வராது. கூலிங் குறைவது மூலம் வாயு கசிவை தெரிந்து கொள்ளலாம். பிரிட்ஜ், ஏசி உள்ளிட்ட பொருட்கள் நமது வசதிக்காக உருவாக்கப்பட்டவை. அவற்றை முறையாக பராமரிப்பதன் மூலம் விபத்துகளை தவிர்க்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.